நம்ம மிஸ்டர் ஃபாக்ஸ் அண்ட் மிஸ் ரோஸோட எபிசோட் 13 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அங்குல அங்க ஒரு கேங் பயமுத்தி இருப்பாங்க கொலை பண்ண வர மாதிரி. அதுக்கு பயந்து அகைன் ஏஞ்சல் கிட்டே வந்திருப்பாங்க. ஸோ இப்ப வரவும் ஏஞ்சலுக்கு அவ்வளவு சந்தோஷமாகுது. ஓகே அங்கிள், வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறா. இங்க நம்ம பூங்குழலி கிட்ட தேவா தான் பேசிட்டு இருக்கான். அங்கிள் அகைன் நம்ம வீட்டுக்கு வர போறாரு. அவர் வந்து நீ எங்க இருந்து வந்த, நீ யாருன்னு ஏதாவது ஒண்ணு கேட்டா தயவு செஞ்சு நான் சொல்ற மாதிரி சொல்லு. நீ பாட்டுக்கு ஏதாவது பொதுக்குள்ள இருந்து வந்த, காட்டுக்குள்ள இருந்து நிறைய விஷயம் கத்துக்கிறதுக்காக இப்ப நான் ட்ரைனிங்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் ஏகப்பட்ட பிட்டா போட்டுட்டு இருக்கா. இத தூரத்துல இருந்து நம்ம ஹீரோ கிட்ட சிரிச்சிட்டு இருக்கான். அப்பாடா எப்படியோ போய் சொல்லிட்டா அப்படின்னு சந்தோஷப்படுறான். இங்க அங்கிள் துருவி துருவி ஏகப்பட்ட க்வெஸ்சன் கேட்டுட்டு இருக்காங்க. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஐயோ அம்மாடி வயிறு வலிக்குதே, நான் போறேன் அங்கிள் எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டு ஓடி வருவா. இப்ப கரெக்டா வயிறு வலிக்குது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன கிச்சு கிச்சு முட்டுற மாதிரி அவள் அப்படியே இறுக்கமா கட்டி பிடிச்சிட்டு ரூமுக்கு கூட்டிட்டு போறான் நம்ம ஹீரோ. அங்க ரொம்ப சோகமா வந்துட்டு இருக்கா. என்கிட்ட பேசாத போ அப்படின்னு சொல்றா. தேவாவும் சோகமா, இங்க பாரு பூங்குழலி, நீ எனக்கு நல்லதுதான் பண்ணிட்டு இருக்க. இந்த உண்மை அவருக்கு தெரிஞ்சா என்ன கொன்றுவாங்க. உன்னோட ஃபேமிலிக்கும் ஆபத்து. நீ பண்ற எல்லா விஷயமும் என் உயிருக்கு ஆபத்து இல்ல, நல்லதுக்கு தான் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்றான். என்னமா சொல்ற, ஆனா அகையில நான் போய் சொல்ல மாட்டேன். உன்னை திருத்தலாம் நினைச்சா நீ என்னையவே மாத்திட்டு இருக்க. இனிமே நான் போய் சொல்ல மாட்டேன், என்னால அது முடியாது அப்படின்னு பூங்குழலி ஃபீல் பண்றா. அதுக்கப்புறம் அவன் முகத்துல கை வச்சுட்டு இங்க பாரு, எதுக்குமே கவலைப்படாத, நான் சீக்கிரம் மாறிடுவேன், நம்ம பண்றது எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்றான். அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ ஏஞ்சலுக்கு கால் பண்ணிட்டே இருப்பான். இவ 1, 2, 3 மொத்தம் 27 டைம்ஸ் கால் பண்ணிருப்பான். இதை பார்த்துட்டு அவ ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்பா. அங்க கண்ணாடி பையன், இத்தனை டைம் அவன் கால் பண்ணிருக்கான், எடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்கா, எண்ணி பார்த்துட்டு இருக்கியா அப்படின்னு கத்திட்டு இருக்கான். இவன் இங்க போன் எடுக்காதனால இப்ப கரெக்டா அவனுக்கு மெசேஜ் பண்ணிடுறான் நம்ம தேவா. நம்ம பிளான் பண்ண மாதிரி அங்குள் வீட்டுக்கு வந்துட்டாரு, நெக்ஸ்ட் பிளான் நான் எக்ஸிக்யூட் பண்ண போறேன் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிருக்கான். இப்ப ஏஞ்சல் ஒரு வார்த்தை கூட என்ன கேக்கலையா, நான் என்ன பண்றேன்னு கேக்கலையா அப்படின்னு சொல்றா. கேக்கல அப்படின்னு சொல்ல அவளுக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுது. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம கண்ணாடி பையன் ஏஞ்சலுக்கும் எனக்கும் செட் ஆகுமா அப்படின்னு ஜாதகம் பாக்கிறதுக்காக நம்ம ஷாம் வீட்டுக்கு வந்திருப்பான். ஷாம் நல்ல ஜாதகத்தை ரெண்டு பேர் ஜாதகத்தை பார்த்துட்டு ரெண்டு பேருக்கும் செட்டே ஆகாது அப்படின்னு சொல்றான். நீலாம் வேஸ்ட், நீலாம் ஒரு ஜாதகம் பாக்குறாளா, இது எனக்கே தெரியுமே, எங்க ரெண்டு பேருக்கும் செட் ஆக மாட்டேதுதான், அவன் லவ் பண்ணலதான், அதை பாக்குறதுக்கு தானே நான் வந்திருக்கேன் அப்படின்னு டென்ஷன் ஆகுறான் கண்ணாடி பையன். கூல் கூல், பொறுமையா இரு, நீ முயற்சி பண்ணா கண்டிப்பா உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஷாம். இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஷாம் சொல்றான், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம பூங்குழலி டிவி பார்த்துட்டு இருப்பா. அதுல ஒரு டயலாக் ஓடுது, எனக்கு தெரியும் நீ என்னதான் லவ் பண்றேன்னு, உன் கண்ணுல நான் தெரியுறேன், உன் கண்ணுல நீ யார லவ் பண்றேன்னு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டயலாக் உண்மை நினைச்சிட்டு பக்கத்துல தூங்கிட்டு இருக்க அங்கிளோட கண்ணு பிடிச்சி அப்படியே கண்ணு முழிக்கிறா. தூங்கிட்டு இருக்க கண்ணு பிடிச்சி அதை இது பண்ணி, உள்ளுக்கு தெரியுறாங்களா யார நீங்க லவ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா. அவர் பாவம் உயிரை கையில புடிச்சிட்டு முடிச்சு பாக்குறாரு. இப்ப கரெக்டா அவர் கத்துற சவுண்ட கேட்டுட்டு நம்ம தேவாவும் வந்துடுறான். ஹீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கிட்டு வேலைக்கு கொண்டு போறான். அங்க பாரு நாடகத்தை சொல்றாங்க, கண்ணுக்குள்ள அவங்க லவ் பண்றவங்கள தெரியவாங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப தேவா வந்துருவோம், கரெக்டா அவன் கண்ணு பிடிச்சி உன் கண்ணுக்குள்ள யாரு தெரியுறாங்க அப்படின்னு பாத்துட்டு இருப்பா. அவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது, இதெல்லாம் பொய்யுமா சும்மா இருமா அப்படின்னு டென்ஷன் ஆகுறான். அப்புறம் மூணு பேருமே ஒரு கேம் விளையாடுறாங்க. அது என்ன அப்படின்னா, உங்களுக்கு யாராவது கிரஷ் இருக்கா அப்படின்னு கேட்டா ஆமான்னு சொல்றாங்க, ஒரு விரல மடக்கணுமா. அந்த மாதிரி அவங்க கேக்குற கேள்விக்கு ஆமா ஆமான்னு வந்துச்சுன்னா விரல மடக்கிட்டே வரணும். யாரு விரல மடக்காம இருக்காங்களோ அவங்க அவுட். சோ இந்த மாதிரி கேம் கேட்டுட்டே இருக்கப்போ அந்த அங்கிள் கேக்குறாரு, யார் மேலேயாவது கிரஷ் இருக்கான்னு கேக்குறாங்க. அப்பயும் உங்க ரெண்டு அங்கிளும் நம்ம தேவாவும் கையை மடக்கிறான். சோ இந்த மாதிரி கேம் பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயின் மட்டும் கையை மடக்கவே மாட்டான், ஏன்னா அவளுக்குதான் அன்புனா என்னன்னு தெரியாது, கிரஷ்னா என்னன்னு தெரியாது, ஆளுனா என்னன்னு தெரியாது. சோ அவங்க பண்ண பேசுற லாங்குவேஜ் அவளுக்கு புரியல. ஐயே அப்படியே கையை வச்சுட்டே இருக்கான் நம்ம ஹீரோ. செம்மையை கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டே இருக்கான். இப்ப கடுப்பான நம்ம பூங்குழலி, இப்ப நான் ஒரு கேள்வி கேக்குறேன் பாரு, யாருக்கெல்லாம் மேரேஜ் ஆயிருக்கு அப்படின்னு கேக்குறான். இப்ப கரெக்டா ஹீரோயின் நம்ம பூங்குழலி ஒரு விரல மறக்கிறா. இத பாத்துட்டு தெய்வாக்கு செம்ம கடுப்பாக்குது, ஐயோ இதையா சொன்ன அப்படின்னு முறைக்கிறான். இப்ப அங்கிள் கேக்குறாரு, என்ன உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, இந்த சின்ன வயசுல உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேள்வி கேக்குறாரு. இப்ப தேவ உடனே, இல்ல இல்ல கல்யாணம் ஆகி நின்றுச்சு அவளுக்கு, அவ சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ சமாளிச்சிடுறான். அதுக்கப்புறம் அங்கிளுக்கு ரொம்ப கஷ்டமாகுது, இவ்வளவு சின்ன பொண்ணுக்கு இப்படி ஒரு கஷ்டமா அப்படின்னு ஃபீல் பண்றாரு. இப்ப காலிங் பில் அடிக்குது, யாரு அதுன்னு தேவ வந்து திறந்து பாக்குறான். அது நம்ம பாஸ்
லேடி தான். அவங்க ரெண்டு பேரும் வெளியே பேசிட்டு இருக்கத பாத்துட்டு, யார் இந்த பொண்ணு, இந்த பொண்ணு அழகா இருக்கிறத பார்த்தா ஒருவேளை நம்ம தேவாவோட ஆளா இருக்குமோ அப்படின்னு சொல்றாரு நம்ம அங்கிள். இதை பார்த்துட்டு, ஆளா, அப்ப அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்களா அப்படின்னு நம்ம பூங்குழலி சோகமா க்வெஸ்சன் கேட்டுட்டு இருக்கா. இங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு காட்டுறாங்க, நம்ம தேவா நீ எதுக்கு வீட்டுக்கு வந்த, உன்னை வீட்டுக்கு எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல, பிசினஸ்னா பிசினஸ் பிசினஸ்னா பிசினஸோட ஸ்டாப் பண்ணிக்கணும், நான் உன்னோட ஆபீஸ்க்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் தேவா. இப்ப அவ, நான் இங்க எதுக்கு வந்தேன்னு உனக்கு தெரியலையா, இன்னைக்கு என்ன நாள்னு உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேக்குறா. ஹீரோ உடனே ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு கிளம்பிடுறா. இப்ப தேவாக்கு சோகமா யோசிக்கிறான், அவனுக்கு எதுவும் ஒன்னு தாட்ஸ் வருது. அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினும் அங்கிளும் வழக்கம் போல டிவி பார்த்துட்டே இருக்காங்க. இப்ப அதுல நிறைய லவ் டிராமாஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கப்ப லவ்னா என்ன அப்படின்னு கேக்கவும் அங்கிள் சொல்லிருப்பாரு, லவ்னா அது ஒரு கரண்ட் மாதிரி, வேவ் மாதிரி, நமக்கு யாரு ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்கள பார்த்தோன்னு ஒரு கரண்ட் ஷாக் அடிக்கும், அப்பல இருந்து லவ் ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவர் நமக்கு புரியுற மாதிரி சொல்லியிருப்பாரு, பட் அவன் நிஜமாலுமே கரண்ட் ஷாக்னு எடுத்துப்பா. அதனால என்ன பண்றான், அன்னைக்கு ஒரு நாள் தேவா ஃபிளக் பாயிண்ட் எல்லாம் தொடக்கூடாது, அது ஷாக் அடிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஓ, ஒருவேளை லவ் வந்துடும் அதனாலதான் தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கானோ அப்படின்னு கேவலமா திங்க் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஒயர் இருக்கும், அதுல தண்ணியை ஊத்தி விட்டுறா, அதை போய் தொட்டுறா, அவளுக்கு செம்ம ஷாக் அடிக்கும் கத்த ஆரம்பிச்சிருவா. இந்த நேரம் அங்க அங்கிள் அவன் ஒரு ரத்தனக்கல் வச்சிருப்பான்ல அந்த ரூம் லாக்க போய் தேடிட்டு நோண்டிட்டு இருப்பாரு. இவ கத்துற சவுண்ட் கேட்டு கீழே வந்து என்ன ஆச்சுமா அப்படின்னு ஷோல்டர்ல கை வைக்கிறாரு. அந்த ஷாக் இவருக்கு பட்டுறது, ரெண்டு பேரும் கத்திட்டு இருப்பாங்க. இந்த டைம் கரெக்டா கடவுள் மாதிரி நம்ம ஏஞ்சல் வந்துடுறா, ஒரு பில்லோ கவர் எடுத்து ரெண்டு பேரையும் அடிச்சு காப்பாத்திடுறா. இங்க பாருங்க நம்ம ஹீரோயினை, வாவ் எனக்கு லவ் வந்துருச்சு, எனக்கு கரண்ட் ஷாக் அடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கா பைத்திய மாதிரி. இங்க அங்கிளை காட்டினா சுட்ட கோழி மாதிரி கிடக்குறாரு, பாவம் அவர் ரொம்ப வயசானவர். அப்படி இந்த சீன் கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல நம்ம பாஸ் லேடி கோச்சிட்டு போயிருப்பாங்களா, சோ அவங்கள கன்வின்ஸ் பண்றதுக்காக ஒரு பொக்கே வாங்கிட்டு போய் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு விஷ் பண்றான் நம்ம தேவா. ஓ, மேடமுக்கு பர்த்டேவா, ஆனா அவ ரொம்ப சீன் போட்டுட்டு இருக்கான், அவ வீடு வரை வந்தால இவன் ஒன்னா சீன் போடவும் அவ பதிலுக்கு சீன் போட்டுட்டு இருக்கா. அதனால கடுப்பாய், சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு போறான். இப்ப வேகமா பாஸ் லேடி ஓடி வந்து அவனை ஹக் பண்ணிக்கிறான். என்ன வீட்டு போயிடாத, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே வாக் பண்ணலாம், நம்ம சின்ன வயசுல இவ்வளவு கஷ்டப்பட்டோம், அவ்வளவு கஷ்டப்பட்டுதான் இந்த நிலைமைக்கு நம்ம வந்திருக்கோம், பணம் சம்பாதிச்சோம், அதே மாதிரி நம்ம திரும்பவும் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அவனுக்கு செம்ம கடுப்பாகுது, அவளோட கையை எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காத, இப்போதைக்கு நீ என்னோட பாஸ், நான் உனக்கு அசிஸ்டன்ட், நான் உனக்கு வேலை பார்த்து கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். இப்ப அவ ரொம்ப அப்படியே ஃபீலிங்ஸா முகத்தை வச்சுட்டு, நீ நிறைய ரூமர்ஸ் எல்லாம் பாத்திருப்ப, நிறைய பேரோட லிங்க் பண்ணி பேசுறாங்க, அது நான் ஒர்க் விஷயமா தான் பேசிட்டு இருக்கேன், மித்தபடி அவங்களுக்கு எனக்கு எந்த சம்மதமும் இல்ல, நீ சந்தேகப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சந்தேகப்படுறதுக்கு என்ன இருக்கு, சந்தேகப்படுறதுக்கு ஒன்னும் இல்ல, நான் திரும்ப சொல்றேன், நீ என்னோட பாஸ், நான் உனக்கு கீழே வேலை பாக்குறேன், நமக்குள்ள எதுவும் செட் ஆகாது, அதுவும் இல்லாம நீ இப்படி நடிக்கிறனால என் மனசும் மாறாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்துட்டு இருக்கான். வெளியில வந்தா அந்த வில்லன் நின்றுட்டு இருக்கான், என்ன ரெண்டு பேரும் லவ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிடறான். என்ன உனக்கு வேற வேலையே இல்லையா, நான் எங்க போறேன் வரேன்னு நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடிக்கிறான் நம்ம தேவா. இப்படி உங்க ரெண்டு பேருக்குள்ள செம்மையா பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அடிதடி நடந்துட்டு இருக்கு. இப்ப வேகமா இதை பார்த்துட்டு பாஸ் லேடி ஓடி வந்து மிரட்டுறா, வாள பார்த்து வச்சுக்கோ, நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்றேன்னு சொல்றான், நீ யாரை லவ் பண்ண எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு போயிட்டு இருக்கான் தேவா. அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம கண்ணாடி பையனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஷாம் வீட்டுக்கு வந்திருப்பான். நிறைய ட்ரிங்க்ஸ் ஃபுட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பான். சோ எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு நம்ம ஏஞ்சல் அவளோட லவ் பத்தி, அவளோட ஹாப்பி லைஃப் பத்தி, சேட் லைஃப் பத்தி அப்படியே பேசிட்டு இருப்பா. அவ மனசு ஃபுல்லா தேவா தான் ஞாபகத்துக்கு இருப்பான். இத இவ சோகமா பேசிட்டு இருக்கத ஷாமு தூரத்துல இருந்து பாத்துட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க டைம் கரெக்டா இப்போ தேவா வந்துடுறான். வீடே அலங்கோலமா இருக்கிறத பாத்துட்டு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீ எதுக்கு உள்ள வந்த அப்படின்னு ஷாம கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் சரக்கடிச்சிட்டு மட்டையிடுறாங்க. நம்ம ஹீரோயின் மட்டும் சரியான போதையில அங்கிட்டையும் விட்டு துரு துருன்னு சுத்திட்டு இருக்கா. நம்ம ஹீரோ ட்ரிங்க்ஸ் பண்ணல, சோ அவன் பாட்டுக்கு அவன் ரூமுக்கு வந்துடுறான். இவளும் அவன் ரூமுக்கு வந்துட்டு வழக்கம் போல அந்த சென்சார்ல வச்சு கத்திக்கிட்டே ஆன்னு கத்திக்கிட்டே விளையாண்டுட்டு இருக்கா. இப்ப சடன் அட்டாக்குன்னு அவன் பக்கத்துல வந்து உட்காந்துட்டு, உனக்கு லவ்னா என்னன்னு நான் காட்டவா, உனக்கு லவ் பண்ண ஆசையா இருக்கா அப்படின்னு கேக்குறா. போச்சு, ஏதோ பிளான் பண்ணிட்டா. இதோட எபிசோட் 13 முடியுது. எபிசோட் 14 டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. எபிசோட் 14 நம்ம நாளைக்கு பாக்கலாம். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.